வெல்கம் டு லோகன் ஃபிஷ் ரூம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, டெக்சஸ் ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். டெக்சஸ் ஏன் பேர் வந்துச்சுன்னா, இது வந்து டெக்சஸில் தான் வந்து உருவான ஃபிஷ்ஷு. உருவானது இல்லை, அங்கே இருந்திருக்கு, அவ்வளோ இருக்கும் அங்கே வந்து எக்கச்சக்கமாக, அங்கே தான் வந்து நிறையாவே இருக்கும். இதுக்கு அதனால தான் டெக்சஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. டெக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிலாம் இல்லை, அவைலபிளாக ரெண்டு தான் இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து க்ரீன் அண்ட் பிளாக், இன்னொன்று வந்து ஒயிட் அண்ட் ரெட், இன்னொன்று வந்து லைட்டாக ஆல்பினோ கலர் ஒன்று இருக்கும். இப்போ நிறைய க்ராஸ் ப்ரீட்லாம் வந்துருச்சு, ஃப்ளோரோன் கூட அந்தமாதிரி நிறையா வந்துருச்சு, அதனால நிறைய கலர் இருக்குது. ஆனால் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இப்போ நிறைய இடத்துல கிடைக்காது, ஏன்னா இது இம்பார்ட்டண்ட். டெக்சஸில் வந்துட்டு அவ்வளோ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரெட் அண்ட் ஒயிட்லாம் ரொம்பவே ரேரு, அதெல்லாம் டெக்சஸ் இடத்துல மட்டும்தான் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு. இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எது கூட கம்யூனிட்டி டேங்கில் வைக்கலாமா வேணாமா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதை வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் நீங்கள் வைக்கிறாதா இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து டேங்க்கு பெருசாக கொடுக்கணும், அது மட்டும் இல்லை ஐடிங்ஸ் பிளேஸ் வைக்கணும். இதோட டேங்க் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் அண்ட் பேரட் ஃபிஷ், இந்தமாதிரி ஃபிஷஸ் கூட தான் வைக்கணும். ஃப்ளோரோன் கூடலாம் வச்சிடாதீங்க, அதேமாதிரி அதர் சிக்லெட் கூட வச்சிடாதீங்க, ஏன்னா இதுங்களாம் வந்து ஃபைட்டும் போடும். அதேமாதிரி ஜாக்வார் இந்தமாதிரி ஃபிஷஸ்க்குள்ளே வச்சிடாதீங்க, ரொம்ப ஃபைட் ஆகிடும். அதேமாரி இப்போ ஃபில்ட்ரு சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபில்ட்ரு சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக நார்மலாக எப்படி ஃப்ளோரோனுக்கு பைப்பிங்களோ அந்தமாரி வச்சுக்கோங்க. ஆனால் டேங்க்கில் என்ன கேட்ட வரைக்கும் கிராவல்ஸ் போடாதீங்க, சாண்டு போடுங்க. கிராவல்ஸ் ரொம்ப போட்டிங்கன்னா அந்த பெபிள்ஸ் எல்லாம் எடுத்து போய் இன்னொரு இடத்துல வச்சு அது டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் நீங்கள் வைக்காதீங்க, ஒரு நேரம் தொண்டையில் சிக்கி இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐடிங்ஸ் பிளேஸ் வைங்க. அதுக்கடுத்து ட்ரிஃப்ட் அவுட் செட்டப் நல்ல செட்டப்னு சொல்லலாம். அதுமாரி பிளான்டட் டேங்க்கு எனக்கு தெரிஞ்சு நான் வேணாத சொல்லுவேன், ஏன்னா இது சிக்லெட் அதனால் கடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆல்கே க்ளீன் பண்ண வந்து நீங்கள் டேங்க் கிளீனர் வச்சுருந்தாலும் நல்லது, ஏன்னா அது வந்து ரொம்ப பூட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ப்ராசஸ், ப்ரீடிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலை வந்து நீங்கள் ஒன்று சின்னதுலேருந்தே ஒன்றா வாங்கி விட்டுருணும், இல்லாட்டினா நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஃப்ளோரோனுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களோ அதுமாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எக்லே பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாசி இந்தமாதிரிலாம் வச்சுருங்க, அப்போ தான் அது வந்து எக்லே பண்ணும். அது மட்டும் இல்லை, ஆண் மீன் தான் வந்துட்டு இதில் வந்து ஃப்ரைஸை வந்து வாயில் வச்சு அதை கொஞ்சம் பறிக்க வச்சு அதை வந்து பார்த்துக்கும், ஆனால் ஃபீமேல் வந்து சாப்பிட்றோம் அதுதான் ஒரு பிரச்சனை. அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபீமேலை வந்து எடுத்துடணும், இன்னை எடுத்துட்டு மேலே மட்டும் விட்டுறணும், மேல் தான் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அகிரிசி, மார்னிங் டைம்லாம் அவ்வளோ அக்ரிசில் காட்டாது, அதேமாரி நைட் டைமில் தான் அக்ரிசில் அதிகமாக காட்டும். நைட் டைமில் தான் ரொம்ப அக்ரிசில் காட்டும், அதுதான் ஒன்று. ரொம்ப ஃபைட்டு இதெல்லாம் நைட் டைம் தான் போடும். அதே சமயத்தில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இது வந்து டேங்க்கில் வந்துட்டு இருக்கிறப்ப இந்த டேங்கோட ஹேர் பம்ப்லாம் கடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அது ஒன்று இருக்குது. அது ஹேர் பம்ப்னால் அந்த ஹேரோட அந்த இதை கடிச்சு அதெல்லாம் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மற்ற ஃபிஷ்ஷஸை வந்து கடிக்க ட்ரை பண்ணும். அதேமாரி இப்போ நீங்கள் ஒரு தொட்டியில் வந்துட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க, அதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா இது தான் அதை வந்து கடிச்சு வச்சுருக்கோம். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃப் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்பாக முடிஞ்சால் அதுக்கு பேர் மேல், அதே டல் அது அப்படியே வளவாக முடிஞ்சால் அதுக்கு பேர் ஃபீமேல். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது செதில்கிட்ட வந்து கோடு இருக்கும் மேலுக்கு, ஆனால் ஃபீமேலுக்கு இருக்காது, அதை நல்லா தெளிவதை பார்க்க முடியும். அடல்ட் ஸ்டேஜ் வந்த கேட தான் அந்த ஃபிஷ்ஷை மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃப் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.